டிவிஎஸ் கோவாவில் ஒரு புது பைக்கை லான்ச் பண்ண போகிறோம், வந்து அதை ரைட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே நாங்கள் ரைடுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் 5 வருஷத்தில் கோவா வந்து பார்க்காத ஒரு மழையை தான் இந்த டைம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த மழையில் தான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ஓட்டி பார்த்துட்டு வந்தேன். டிவிஎஸ் வந்து இந்த பைக்குக்கு வந்து ரோனின்னு பேர் வச்சுருக்காங்க. ரோனின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் கல்ச்சரில் வந்து சாம்ராய்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. சாம்ராய்ஸ் வந்து ரொம்ப விக்ரஸான பயங்கரமாக ஃபைட் பண்ணுற ஒரு சோல்ஜர்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்குமே குருமார்கள் இருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த குரு இல்லாமல் போயிடுறாரோ, இப்போ அந்த குரு வந்து இறந்துட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு சாம்ராய் ஒரு குருவை ஃபாலோ பண்ணாமல் நான் தன்னிச்சையாக செயல்படுறேன் அப்படின்னு போயிட்டாலோ, அவங்களுக்கு வந்து ரோனின் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஒரு பயங்கரமான வாண்டரர்ஸாக, யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாமல் ஒரு சுதந்திர பறவையாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களை தான் வந்து ரோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் கல்ச்சரில் சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே என்னவோ தெரியல டிவிஎஸ் வந்து இதுக்கு ரோனின் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இதுவும் ரொம்ப ஃப்ரீடமாக, யார் பேச்சும் கேட்காம, ரொம்ப பயங்கரமாக சுற்றும், ஒரு வாண்டர்லஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிவிஎஸ் இந்த பைக்கில் என்ன மாதிரியான இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆவலான விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது 225 cc, 20.4 PS வருது. அதே மாதிரி 19.9 Nm டார்க் இதில் வந்து கிடைக்குதுங்க. இது வந்து மார்க்கெட்டில் காம்படிஷனில் இருக்கிற எல்லா பைக்ஸுமே வந்து 350 cc தானே இருக்குது, நீங்கள் ஏன் 200 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இது 225 cc இருந்தாலும் இது வந்து ஒரு 350 cc அளவுக்கு வந்து இதை வந்து நாங்கள் பவர் டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுறப்ப உங்களோட பவர் வந்து கண்டிப்பாக உங்களோட எங்கள் காம்படிஷனில் இருக்கிற பைக்ஸை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏர் கூல்டு அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாதுங்க, இது வந்து ஆயில் கூல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் கூல்டை விட இது கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இதில் 5-speed கியர் பாக்ஸ், ஆப்வியஸ்லி ஒரு ரெட்ரோ பைக்ஸாக இருந்தால் 5-speed கியர் பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் 5-speed கியர் பாக்ஸ் தான். இதில் வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் ரன் ஆகுறது கிளைட் த்ரூ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அப்பாச்சியை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த அப்பாச்சியில் வந்து இந்த கிளைட் த்ரூ டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது மேலே வேணால் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போகும்போதே ஒரு சர்ட்டன் லெவல் ஆஃப் ஆர்பிஎம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் போகிறப்ப நீங்கள் எதுவும் ரெவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவே கியருக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஎம்மை செட் பண்ணி அப்படியே ஈஸியாக உங்களை டிராஃபிக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அதுதான் இந்த கிளைட் த்ரூ டெக்னாலஜி அப்படிங்கிறது. அது இதில் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பட்டனை தட்டினா போதும், ஸ்டார்ட் ஆகிறதே தெரியாது, அதாவது அந்த கிராங்க் சவுண்டே வராது. அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே அழகாக ஸ்மூத்தாக இருக்குது இந்த இன்ஜின். நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மூத்தான இன்ஜினை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரெவ் பண்ணும்போது அந்த இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கல, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. உடனே எனக்கு தோணுச்சு இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்கும் ஓட்டுறப்ப அப்படின்னு தோணுச்சு. இப்போது பைக்கோட டிசைனை பற்றி பார்க்கலாம். டிசைனுன்னு வர்றப்ப ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது வந்து ஹெட்லைட்டு தான். இது வந்து TVS ஹெட்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக ஒரு பெரிய டீ இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து கம்ப்ளீட்லி எல்இடி, அதாவது ஹெட்லைட்டும் சரி, டெய்லும் சரி, இண்டிகேட்டரும் சரி, எல்லாமே எல்இடி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோக், பார்த்தோன்னே சும்மா அப்படியே கோல்டன் கலரில் வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ இது வந்து ரிஜிடிட்டிக்காக வந்து ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த பைக்கில். அடுத்து வந்து இந்த டயர், டயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக ஃப்ரண்ட் டயரும் சரி ரியர் டயரும் சரி ரெண்டுமே 17 inches கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து ரெட்ரோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கிராம்ப்ளர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 1 inch அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ரியரை விட. பட் இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து ரெண்டுமே 17 inches கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல, சாரி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மாடல் வந்து டாப் எண்ட் மாடல். இதில் வந்து டுவல் டோன் டுவல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் வந்து ஏபிஎஸ் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு வைடான ஹேண்டில் பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட்ரோ பைக்குக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஒரு பெரிய வைடான ஹேண்டில் பார். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவரும் சரி அட்ஜஸ்டபிள் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3-level அட்ஜஸ்டபிள் இருக்குது. யூஸ்வலாக ப்ரீமியமான பைக்ஸில் தான் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த மிரர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான டிசைனாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த சுவிட்சஸ், ஹேண்டில் பாரில் இருக்கிற சுவிட்சஸும் சரி மோட் பட்டன்ஸும் சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து குவாலிட்டியை வந்து டிவிஎஸ் மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாமே வந்து டாப் நாட்ச்சில் இருக்குது. இன்ஃபேக்ட் பெயிண்ட்டும் சரி இதோடைய ஓவரால் லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து இந்த ஹேண்டில் பார்லேருந்து இந்த வண்டியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கா ஸ்ட்ரீட் பைக் லுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். யூஸ்வலாக ஹெட்லைட் வந்து ஹேண்டில் பார்க்கு மேலேயே இந்த இடத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இது வந்து லோயர் ஹெட்லைட்டு பக்காவாக கீழே தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி
சைடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது வந்து சென்டர், யூஸ்வலாக எல்லா பைக்லையும் சென்டரில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி சைட் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இதுவும் வந்து ஒரு நேக்கட் பைக்ஸில் வந்து யூஸ்வலாக பண்ணுற விஷயம். ஸோ அதையும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சைட் லுக் அப்படின்னு பார்க்குறப்ப டேங்க் வந்து உண்மையிலே வந்து கச்சிதமான சைஸில் இருக்குங்க, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை. இன்ஃபேக்ட் டேங்க் சைஸ் வந்து 14 லிட்டர். ஸோ தேவையான அளவுக்கான இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் 11 லிட்டரில் சில பைக்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமாக போய் 15 லிட்டர் 16 லிட்டர் 17 லிட்டர்லாம் இருக்கும். இவங்க ரெண்டுத்துக்கும் மத்தியில் அழகாக வந்து 14 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோனின் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் இருக்குது. டேங்க்கில் வந்து டிவிஎஸோட அந்த ஹார்ஸ் லோகோ வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் வந்து டுவல் டோன் இருக்குது, ஸோ சிங்கிள் டோனும் இருக்குது. ஸோ சிங்கிள் டோனில் ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கும். அதில் எனக்கு பிடிச்சது வந்து பக்கா ரெட்டுங்க, அந்த ரெட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப பேக்டாக இருக்குது, இன்ஜின்குள்ளே எந்த ஒரு கேப்பும் இல்லை, ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சில்வர் டோன் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட லோயர் பார்ட் எல்லாமே வந்து பிளாக் மேட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஷைனியாக கிடையாது. ஆனால் வந்து சைட் பேனலும் டேங்க்கும் வந்து பக்கா ஷைனி பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் வருது. ஸோ இது வந்து ப்ரௌன் கலரில் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த கிரே கலருக்காக. அதே மாதிரி சீட் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து ரைடருக்கு மட்டும் சீட்டை நல்லா கொடுத்துட்டு பில்லியனுக்கு வந்து சீட்டை வந்து ரொம்ப சின்னதாக வைப்பாங்க, பட் இந்த வண்டியில் வந்து பில்லியனுக்கும் வந்து சீட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கேப் ரெயில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேப் ரெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேக் வியூ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து சூப்பரான ஒரு எல்இடி இண்டிகேட்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன மெட் கார்டு கொடுத்து ரொம்ப நீட்டாகவே வந்து இந்த சைட் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டிபிஎஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரே ஒரு நாப் தான், ரொம்ப அழகான சர்க்கிளில் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாபில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷனில் ஆரம்பிச்சு, நான் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சொல்லும் போதே கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், இது கனெக்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப் கொடுத்துருக்காங்க டிவிஎஸோடது. ஸோ இந்த ஆப் மூலிமா உங்கள் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன், அப்புறம் வந்து எங்கே பார்க் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, உங்களுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், கியர் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்ட் வார்னிங், இது எல்லாமே வந்து இன்னும் என்ன ஏகப்பட்ட விஷயம், ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, ஆவரேஜ் மைலேஜ் என்ன. ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரைட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் மோட், அப்புறம் ரெயின் மோட் அப்படின்னு ஒரு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் மோடோட இண்டிகேஷனும் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் மோடுன்னு ஒன்று இருக்குது, அர்பன் மோடுன்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ ஃபியூல் இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ ஏபிஎஸ் இண்டிகேஷன், இது எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 181 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் உண்மையிலே ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஒரு டஃப்பான டெரெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். வண்டியோட சேசி பொறுத்தவரையும் டபுள் கிராடல் சேசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வண்டியோட ரிஜிடிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் வர்றப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், முன்னாடி வந்து அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து 7-level அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீலோடை வந்து 7-level வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட் ரோடில் போகும்போதும் சரி, ஆஃப் ரோட் பண்ணும்போதும் சரி, சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப போதுமான அளவு இருந்ததுங்க. கண்டிப்பாக இது வந்து ரெட்ரோ ஸ்டைல் அண்டு ஒரு மைல்டான ஸ்கிராம்ப்ளர் லுக் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து நல்லாவே இருந்தது. முன்னாடி இருக்கிற இந்த 41 mm ஃபோக் வந்து நம்மளுடைய அந்த சஸ்பென்ஷனுடைய அதிர்வை வந்து நம்ம ஹேண்டில் பாருக்கு அந்தளவுக்கு கடத்துறது இல்லை, ரொம்பவே நல்ல ஸ்டெடியாக ரொம்ப ரிஜிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து அர்பன், ரெயின் அப்படின் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த அர்பன் மண் ரெயின் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா ரெண்டு வகையில் டிஃபர் ஆகும். ஒன்று வந்து ஆர்பிஎம்மோட பவர் டெலிவரி, ரெண்டாவது வந்து ஏபிஎஸோட ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ரெயின் மோட் போடுறீங்க அப்படின்னா ரெயின் மோடுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஎம்மை வந்து டியூன் பண்ணிக்குவோம், அதாவது ஒரு கம்மி லெவல் ஆர்பிஎம்மில் அதிகமான பவர் கொடுக்குற மாதிரியே வச்சுக்கும், அதாவது டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஏபிஎஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெயினில் போகிறப்ப எந்த இடத்துலையும் வந்து ட்ராக்ஷன் போகாமல் இருக்கணும், டயருக்கு வந்து ட்ராக்ஷன் வந்து கம்மியாகாமல் இருக்கணும், அதே மாதிரி இன்ஜினும் வந்து பவர் கொஞ்சம் அவைலபிளாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து அந்த ட்ராக்ஷன் கொடுத்து ஈஸியாக வந்து வெளியே போக முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்பன் மோடுன்னு போகிறப்ப உங்களுக்கு அந்த ஏபிஎஸோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக வந்து போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஏபிஎஸ் வந்து அந்தந்த மோடில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ரெயின் மோடை வந்து ரொம்ப சூப்பராகவே நான் பயன்படுத்தினேன், ஏன்னா நான் ஓட்டினது எல்லாமே மேக்ஸிமம் ரெயின் மோடில் தான் வச்சு ஓட்டினேன். ஸோ ஏபிஎஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆச்சுங்க.
ஸோ இவ்வளோ நேரம் இந்த வண்டியோட டிசைனை பார்த்தோம், இந்த வண்டியில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், இந்த வண்டி ஓவரால் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா பார்த்தோம். பட் இப்போ தான் நம்ம வந்து இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து சில காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் சேனல்லேயே கூட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ரிவ்யூ போடுறப்ப கண்டிப்பாக காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணி போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் அப்ரப்டாக கம்பேர் பண்ணலைனாலும் காம்படிட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 350 சிசியில் வச்சுருக்காங்க. 350 and 300 சிசியில் வந்து இருக்குது. பட் இந்த டிவிஎஸோட ரோனின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 225 சிசி தான். ஸோ இந்த 225 சிசியில் ஒரு 350 சிசிக்கான பவரை கொடுத்துருக்காங்களான்னா கண்டிப்பாக ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஓட்டும் போது பவர் தெரியுமானா, இந்த இடத்துல தான் டிவிஎஸ் ஒரு கிளவரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம உன்னிப்பாக சில விஷயங்களை வந்து மெக்கானிக்கலாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. யூஸ்வலாக இன்ஜின்லேருந்து வந்து பவர் வந்து டயருக்கு வந்து எப்படி போகும்னா, ரெண்டு ஸ்ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட், ரியர் ஸ்ப்ராக்கெட். இந்த ரியர் ஸ்ப்ராக்கெட்டோட சைஸை பொறுத்து டார்க்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ ஒரு பைக் வந்து டாப் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரியர் ஸ்ப்ராக்கெட்டை வந்து ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா அதோடைய டாப் ஸ்பீடு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவே ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சின்ன ஸ்ப்ராக்கெட் இங்கே ரியர் ஸ்ப்ராக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பைக்கோட இனிஷியல் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் கேடிஎம் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் வந்து ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் R15 பாருங்களேன், R15 டாப் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் இனிஷியல் பிக்கப் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ரியர் ஸ்ப்ராக்கெட் R15 சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் கேடிஎம் வந்து 200 சிசி, பட் அதோடைய ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டாப் ஸ்பீடும் வந்து R15 போகிற அளவு கூட இந்த 200 கேடிஎம் வந்து டாப் ஸ்பீட் போகாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணி டிவிஎஸ் வந்து இந்த பைக்கில் ஸ்ப்ராக்கெட்டை வந்து பின்னாடி ரொம்ப பெருசாக கொடுத்து இனிஷியல் டார்க்கை ரொம்ப ஈஸியாக கொடுக்க வச்சுருக்காங்க. நான் ஓட்டுறப்ப ஃபஸ்ட் கியர்லேயும் சரி, செகண்ட் கியர்லேயும் சரி, ஈவன் எல்லா கியர்லையுமே எனக்கு தேவையான பவர் வந்து இமீடியட்டாக தான் கொடுக்குது. ஸோ அடுத்த உங்களோட ஆப்வியஸான கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா, இந்த வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீடு போச்சு அப்படிங்கிறது தான். நீங்கள் அதிகப்படியான டாப் ஸ்பீடை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் வந்து ஒரு 110 மேலே போக முடியல. அந்த 110 km/h டச் பண்ணுறதுக்கே நான் வந்து இன்ஜினை வந்து ரொம்ப நேரம் வந்து ஹை த்ராட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். பட் 80 to 90 ரொம்ப ஸ்மூத்தான ரைடுங்க. நீங்கள் 80 to 90 எவ்வளோ தூரம்னாலும் ஓட்டிகிட்டு போகலாம். இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்வீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா 80 km/h 90 km/h ரொம்ப ஸ்மூத்தாக எவ்வளோ தூரம் லாங் ரைட் பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணலாம். கியர் ஷிஃப்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட்டு, 5-speed கியர் பாக்ஸு. அதனால் வந்து கியர் மாற்றுறதே எனக்கு வந்து தெரியல, ரொம்ப ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட் இருந்தது. ஒவ்வொரு கியர்லேயும் தேவையான ஆர்பிஎம்மோட தேவையான பவரோட இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளை வந்து ரைட் பண்ண வைக்குதுங்க. ஸோ இந்த ஸ்மூத்னஸ் பண்ணதுக்காகவே டிவிஎஸ் வந்து உண்மையிலே பாராட்டலாம். வண்டியோட ஹேண்ட்லிங்கை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ரொம்ப பெப்பியான ஒரு வண்டிங்க இது. நீங்களே வந்து பார்க்கலாம். நான் வந்து கோவாவில் மழை பெஞ்சு ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான பாறைகள் தண்ணியெல்லாம் இருந்தது, அதில் உள்ளே விட்டு பயங்கரமான ஒரு விளையாடு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னை வந்து ரொம்ப ஜாலியாக்கிடுச்சு இந்த வண்டி. ஸோ உள்ளே விட்டு சும்மா ரெவ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூட வந்த டிஓபியெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். அவர் வந்து ஓடி ஓடி உள்ளெல்லாம் தூந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸு நீங்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எந்துவாகி லைட்டாக வீலியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓவராலாக இந்த வண்டியோட சைஸும் சரி, இந்த வண்டியோட அப்ரைட் ஹேண்டில் பாரு, அதே மாதிரி இந்த வண்டியோட எக்னாமிக்ஸ், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து ஒரு பெப்பியான வண்டியாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துச்சு. இந்த இடத்துல தான் ஒரு ரெட்ரோ ஸ்டைல்லேருந்து இந்த வண்டி வந்து லைட்டாக ஸ்கிராம்பிளராக மாறுது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெட்ரோ ஸ்கிராம்பிளர் அப்படின்னு வந்து டிவிஎஸ்ஸே சொல்கிறாங்க. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுங்களா, சீட் ஹைட்டு தாங்க. யூஸ்வலாக சீட் ஹைட் வந்து நிறைய பைக்கில் வந்து 800 mm மேலே இருக்கும், பட் இதில் வந்து 795 mm தான். ஸோ நான் வந்து 5.5, எனக்கெல்லாம் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏறி உட்காந்தா கூட ரெண்டு காலம் சும்மா அழகாக வந்து ரெஸ்ட் பண்ண முடியுது என்னால் கிரவுண்டில். ஸோ சூப்பராக இருக்குது ஹேண்ட்லிங் என்னை பொறுத்த வரையும். ஸோ எனக்கு வந்து இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 159 kg தாங்க. வண்டி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துகிட்டு போதும் சரி, டேர்ன் பண்ணும்போதும் சரி, ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. டிவிஎஸ் இந்த பைக்கில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க. கோவாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 riders ஒன்றாவே ஒரு இடத்துக்கு வந்து ரைட் பண்ணி போயிட்டு இருந்தோம்.
ஸோ அப்போ வந்து முன்னாடி போகிற ரைடர் வந்து ரெவ் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வர்ற சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு தம்பு, அப்படியே லோ தம்பில் வந்து டுபு 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 டுப்புன்னு ஒரு மாதிரி அந்த அந்த லோ ஆர்பிஎம்மில் கூட அந்த பீட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரிதமிக்காக இருந்தது காதில் கேட்குறதுக்கு. உண்மையிலே டிவிஎஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த சவுண்டு, அதாவது எக்ஸாஸ்ட் சவுண்டு விஷயத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கூட இங்கே வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன நீங்கள் கேட்கலாம். ஸோ பிடிக்காத விஷயம் அப்படின்னு வர்றப்ப வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 225cc போதுமான அளவு தான், 80-90 கண்டிப்பாக போகுது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 225 பண்ணது ஒரு 300 இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி பைக்ஸும் டிவிஎஸ் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே ரோனினில் வந்து ரோனின் 225, ரோனின் 325, ரோனின் 425 விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டைலிங் ஆஸ்பெக்டில் தான் நான் சொல்வேன். இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் இதுக்கு டிவிஎஸ்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு புதுமையான டிசைனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணோம், அதனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப புதுசான டிசைனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலான ரெட்ரோ பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டபுள் சஸ்பென்ஷன் தான் ரியரில் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு டபுள் சஸ்பென்ஷன் இருக்கும். பட் இதில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஹை டெக்னாலஜி மாதிரி இருக்கே, ரெட்ரோ ஃபீல் தரலையே அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்க ஸ்கிராம்பிளரை உள்ளே கொண்டு வந்து, இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஸ்கிராம்பிளெலாம் கூட வந்து டபுள் சஸ்பென்ஷன் இருக்கும், பட் இங்கே வந்து சிங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து குறையாக சொல்லலை, டிசைன் ஆஸ்பெக்டில் இதை வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து ஒரு ரெட்ரோ ப்ளஸ் ஸ்கிராம்பிளர் காம்பினேஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் இதில் வந்து ஸ்கிராம்பிளருக்கு அளவுக்கு நம்ம எழுந்து நின்று ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து முடியாத ஒரு காரியமாக தான் இருக்குங்க. நானுமே எழுந்து நின்று ஓட்டி பார்த்தேன். என்னோடய ஹைட்டுக்கே வந்து இதில் வந்து நான் ஃபுட்ரெஸ்ட்டில் காலை வச்சு எழுந்து நின்று என்னால் ஓட்ட முடியல, ஏன்னா என்னோடய நீ வந்து இங்கே ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. என்னோட ஹைட்டாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வண்டியில் எழுந்து நின்று ஓட்டவே முடியாது. ஸோ அதனால் வந்து டிவிஎஸ் வந்து இதை வந்து சூப்பர் ஸ்கிராம்பிளர்லாம் சொல்லக்கூடாது, ரெட்ரோ பைக்குன்னு சொல்லிக்கலாம், ஸ்கிராம்பிளரோட சின்ன சின்ன எபிலிட்டி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் தான் நான் வந்து பார்த்த ஒரு நெகட்டிவான விஷயம். ஆனால் பாசிட்டிவ்னு வர்றப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் காம்படிஷனில் இருக்கிற பைக்ஸை பார்க்குறப்ப இதில் வந்து ஹைடெக் டெக்னாலஜிஸை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜி, கனெக்டட் ஆப்லேருந்து சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் சரி, எல்இடி லைட்ஸும் சரி, ஏபிஎஸ் டெக்னாலஜி, ஸ்லிப்பர் கிளச், முக்கியமாக இதை நான் மறந்தே மறந்துட்டேங்க, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே நிறைய வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து டவுன் கியர் பண்ணுறப்ப வந்து இன்ஜின் பிரேக்கிங் வந்து ரொம்ப ஆர்ஷாக இல்லாமல் வீல் வந்து ஸ்பின் ஆகியோ இல்லை லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ அதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜியும் இதில் கொடுத்து, தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து இந்த வண்டியை வந்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் அதாவது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் டோன் கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1,49,000 எக்ஷோரூம். இது வந்து டுவல் டோன் கலரும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னா 1,57,000 வந்து எக்ஷோரூம் வருது. இதுவே நீங்கள் டுவல் டோன் கலரும் டுவல் ஏபிஎஸ் டுவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துட்டா 1,69,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இது அவைலபிளாக இருக்குது. காம்படிஷனில் இருக்கிற மற்ற பைக்ஸை பார்க்குறப்ப இந்த ப்ரைஸிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங்க. காம்படிஷனில் இருக்கிற பைக்ஸை விட ஒரு 30,000-40,000 இது வந்து கம்மியாக தான் இருக்குது எக்ஷோரூம்லேயே. எனக்கு வந்து நேக்கட் ஸ்ட்ரீட் பைக்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ரெட்ரோ பைக் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் மோனோபோலியா ராயல் என்ஃபீல்டாக இருந்தாங்க. அந்த ராயல் என்ஃபீல்டு காம்படிஷனாக ஹோண்டா அவங்க வந்து ஹைனஸ் அப்புறம் வந்து ஆர்எஸ் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் டிவிஎஸும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ்லேருந்து ஒரு ரெட்ரோ பைக் வருதுங்கிறதே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருந்தது. ஸோ இந்த பைக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஆடியன்ஸாக நீங்கள் தான் வந்து சொல்லணும்.
நான் ஓட்டின வரையும் இந்த பைக் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பைக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பைக்லேயும் சில ப்ரோஸ் சில கான்ஸ் இருக்கும், அது வந்து காம்படிஷன் பைக்ஸ்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இங்கே கோவாவில் இந்த ரிவ்யூவை முடிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பி வரேன். ஒரே மழையாக இருக்குது, நம்ம சென்னைக்கு வந்து அந்த வெயில் அடிக்கிறத வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாதான், திரும்பி நம்ம சென்னையில் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஸோ நான் கிளம்பி வரேன். See you.